ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா வராகி அம்மன் பஞ்சமி வழிபாடுனா என்ன, எப்படி வழிபடணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேங்க. வராகி அம்மனை வழிபடுறோம் அப்படின்னாலே பூர்வ புண்ணிய பலத்தினால வழிபடுறோங்கிறது தாங்க உண்மையான ஒரு விஷயம். பார்க்குற பொருள்ல எல்லாமே சக்தியை பிரகாசிக்கிறாங்க. அந்த சக்தியை ஒரு இடத்துல நம்ம நிறுத்தி அதனோட அருள பக்தி வழியா வராகி அம்மன்னு நினைச்சிட்டு வழிபடுறது தாங்க உண்மையான வழிபாடாகும். இந்த மாதிரி நம்ம வராகி அம்மனை வழிபடுறதுனால சகல விதமான காரியங்களும் வெற்றி பெறுங்க. தினமும் வழிபட முடிஞ்ச அனைத்து செயலிலுமே மாற்றத்தை நம்மளால உணர முடியும். வராகி அம்மனோட தோற்றத்தை பார்த்து சிலர் பயந்து போறாங்க, ஆனா அது வந்து தவறுங்க. தோற்றம் பார்க்க பயங்கரமா இருந்தாலும் அதுக்கு நேர்மறையான குணத்தை கொண்டவங்க நம்ம வராகி அம்மா. தாயின் பாசத்தையும் கருணையும் நம்ம வராகி அம்மனை வழிபடுறவங்களால உணர முடியும். வராகி அம்மனை வழிபடுறது மூலமா நாம அவங்க அன்புக்கு பாத்திரமாகி விடலாங்க. நமக்கு என்ன ஆபத்து வந்தாலும் யாராலையும் வந்தாலும் அவங்க அப்போ முன்வந்து காப்பாத்துவாங்க நம்ம வராகி அம்மா. நம்ம வந்து மனசுல என்ன மட்டும் தோணுச்சுன்னா போதுமா, அவங்க காரியமாக செயலாக மாற்ற வேண்டாமா, அப்படி நம்மளோட எண்ணத்தை வெற்றிகரமா நிறைவேற்றி தரவங்க நம்ம வராகி அம்மா. இவங்க நம்ம கூட இருந்தாலே நமக்கு பெரிய பாக்கியம். இவங்களை வழிபடுறவங்களுக்கு மோட்சம் நிச்சயம். அகங்காரம் சொரூபம் கொண்டவங்க நம்ம வராகி அம்மா. அகங்காரம் அப்படின்னா நம்ம மனசுல நினைக்கிறத காரியமா மாத்துறதே அகங்காரம்னு சொல்லுவாங்க. வராகி அம்மன் வழிபாட்டின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் என்ற அகங்காரத்தை விலக்கி வெற்றி பாதையில் நம்மளை பயணிக்க வைக்கிறது, தடைகளை தவிடு பொறியாக்கி விடுறது தாங்க. வராகி அம்மனை வழிபடுறதுல முக்கியமான எச்சரிக்கையான விஷயம் என்னன்னு பாத்துக்கோங்க. ஒழுக்கமாகவும் துரோகம் செய்யாமலும் பிறரை கெடுத்து வாழாமலும் இருந்தால் மட்டுமே வராகி அம்மனை வழிபடுங்க. ஏன்னா நம்ம வராகி அம்மனை வழிபாடு செஞ்சுக்கிட்டே நம்ம வந்து தவறு செய்யறது, அடுத்தவங்களை எடுத்து நம்ம வாழ்றது, துரோகம் பண்றது, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வராகி அம்மனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம கூட இருந்து அவங்க நம்மளை காப்பாத்த மாட்டாங்க. தப்புக்கு எப்பவுமே வராகி அம்மா துணை போக மாட்டாங்க. அப்படி தப்பு செஞ்சிருந்தா நீங்க மாத்திக்கிட்டு வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, வராகி அம்மா வந்து நீங்க தப்பு பண்ணிட்டு அவங்கள வழிபாடும் போது அவங்க நமக்கு நன்மைக்கு பதிலா நிறைய தீமையை கொடுப்பாங்க. இதை நீங்க நல்லா தெரிஞ்சிட்டு வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி நம்ம வராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமியில நம்மளால வழிபடுறது மூலியமா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கஷ்டம் எல்லாமே வந்து தேய்ந்து போகுங்கிறது தாங்க இதோட முழு பொருள். நீங்க வந்து முதல் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க, ஐயோ தேய்பிறையில எப்படி ஆரம்பிக்கிறது, தேய்பிறையில ஆரம்பிச்சாலே வந்து எல்லாம் தேஞ்சு போயிரும்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சு பயப்பட வேணாம். தேய்பிறை வந்து மிகவும் சக்தி வாய்ந்த நாளுங்க. நம்ம கஷ்டங்களை தேய்ந்து போக வைக்கக்கூடிய சக்தி நம்ம வராகி அம்மாக்கு இருக்கு. அப்படி நீங்க மனசுக்கு பயமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வராகி அம்மனுக்கு நீங்க வளர்பிறையில வழிபாடு செஞ்சு வாங்க. மாதத்துல நமக்கு ரெண்டு பஞ்சமி நமக்கு வருங்க, ஒன்னு தேய்பிறை பஞ்சமி, இன்னொன்னு வளர்பிறை பஞ்சமி. மித்த நாள்ல உங்களால வழிபாடு செய்ய முடியாட்டினா கூட இந்த ரெண்டு நாள்ல நீங்க வழிபாடு செஞ்சு பலன் அடையலாம். எங்ககிட்ட வந்து சிலை இல்லைங்க, நாங்க படம் தான் வச்சிருக்கோம். எப்படி நாங்க வந்து வழிபாடு செஞ்சு அதனுடைய பலனை பெறது, ஒவ்வொரு அபிஷேகம் பண்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களுக்கு நம்மகிட்டயே அந்த வீடியோ இருக்குதுங்க. இந்த மாதிரி வராகி அம்மன் படம் வச்சிருக்கவங்க எப்படி அபிஷேகம் செய்து பலனை பெறலாங்கிறத நான் போட்டிருக்கேங்க, பார்த்துக்கங்க. அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வேலைக்கு போகிறோம், எங்களால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. ரொம்பவே எளிமையான வழிபாடுங்க வராகி அம்மன் வழிபாடு. நான் ஆரம்பித்த பொழுது எனக்கு வந்து நான் ஒவ்வொன்றுக்கும் மறந்துடுவேன், ஒவ்வொரு பொருளும் மறந்துடும், தீப்பெட்டி எடுக்க மறந்துடுவேன், விளக்கு எடுக்க மறந்துடுவேன், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மறந்து மறந்து எந்திரிக்கிறதுனால நம்ம ஆரம்பத்தில் செய்யும்போது நமக்கு ஒரு மணி நேரம் கூட நம்ம ஆகும் நம்ம பூஜை செய்யறதுக்கு. அதுவே நமக்கு பழகிருச்சு அப்படின்னா, இப்ப நான் 20 நிமிஷத்திலேயே நான் வந்து பூஜை பண்ணி நான் எப்பவுமே வராகி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணி தாங்க நான் முடிப்பு பூஜையை எப்போதுமே பண்ணுவேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுங்க.
நமக்கு வந்து வீடியோலயே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அர்ச்சனை வீடியோ எல்லாம் நமக்கு நிறைய இருக்கு, நம்மள்கிட்டயும் இருக்குது. பார்த்து அர்ச்சனை பண்ணி அதோட பலனை நீங்க பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தரேன். ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தமான தீர்வு ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். தேங்க்யூங்க.